ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தேவையான பொருள் பாருங்கள். வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க, தக்காளி 2, வெண்டைக்காய் 1/2 கிலோ, பூண்டு 4, பச்சை மிளகாய் 1. எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். புளி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் 1 பை 1 போட்டு நல்லா கிளறி விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம், அப்புறம் வந்து பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சீக்கிரமாக நல்லா வசையும். ஸோ நம்ம கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கணும். நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுட்டு வெண்டைக்காயை ஆட் பண்ணுங்கள். வெண்டைக்காய் வந்து நல்லா அந்த வந்து வலுவழுப்பு தன்மை நல்லா போடணும், ஓகேங்களா? அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. 3 டீஸ்பூன் வந்து வத்தல் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 4 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள். இப்போ புளி தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அதை கரைச்சி ஊற்றுறோம், ஓகேங்களா? தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்குவாங்க. நம்ம எத்தனை பேருக்கு வேணுமோ அத்தனை கிளாஸு தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சால்ட்டு தேவையான அளவு போட்டு ஒரு மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான். அப்புறம் வந்து நல்ல குழம்பு வந்து நமக்கு ரெடியான ஸ்டேஜ் வந்தவுடனே அந்த ஒரு காஞ்ச சுமல்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்மெல் வரும், அது வந்தவுடனே அந்த வாசனை வரும்போது நமக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். தேங்காவுக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய், வெங்காயம் ஒரு ஆனியனும் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு, இதோ ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு காரம் சரியாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சால்ட்டும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக அருமையான வெண்டைக்காய் காரக்குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.